தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை ஒட்டி திமுக சட்டத்துறை சார்பில் பேச்சு போட்டி. ரெண்டு வீடு ரெட்டிப்பு பிரச்சனை ரெட்டிப்பு ஃபன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 இப்பொழுது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நிலையில இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. குறிப்பாக அக்டோபர் மாதம் 15 தேதிக்கு பிறகு சூரியன் நீச்ச நிலையில் அமர்ந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசி வலுவாக இருக்கிறது, ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். என்ன வலு? ராசியையும் ராசிநாதனையும் குருவாக்குறார். எல்லா நிலைமைகள்லையும் உங்களுக்கு என்ன தேவையோ அது வயதிற்கேற்றார் போல கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு நிலையில் தொட்டது துலங்கும்னு சொல்லுவேன், எதை எடுத்தன் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இப்போ தான் சேலை பருத்தி சேலையாய் புடவையாய் காய்த்ததுன்னு சொல்லுவாங்க. நேரடியாக பருத்தி எடுத்து அதை நூலாக நொஞ்சி அது அப்புறம் சேலையாக கட்டுறதை விட பருத்தி வந்து அப்படியே செடியிலேயே புடவையாக காய்ச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. சிம்மராசிக்காரர்கள் இவ்வளவு நல்ல கோச்சார நிலைமைகள் இருந்தும் கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு அந்த பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் 6-8 தசாபக்திகள் நடக்கும். ஆனாலும் அவர்களுக்கு கூட செல்வ வளம் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 3 இடத்துல ராசிநாதன் வரப்போகிறார். முயற்சிகள் பலிக்கப் போகின்றன. இந்த மாதம் ஒரு நல்ல உயர்நிலை அந்தஸ்து கொண்டவர் உங்களுக்கு அறிமுகமாக போகிறார். அரச உதவி கிடைக்கப் போகிறது, அரச அனுமதி கிடைக்கப் போகிறது, அரசனுடைய சிநேகிதம் கிடைக்கப் போகிறது, அரசனுக்கு நிகரான அறிமுகம் அதிகாரம் கொண்ட ஒருவருடைய ஒரு நட்பு கிடைத்து அந்த நட்பின் மூலமாக நீங்கள் உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. சிலருக்கு அரசு தேர்வு, அரசு இப்போ அரசு தேர்வு எழுதி பாஸ் ஆகிட்டேன் என்ன வேலைக்கு போக முடியல, அதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன, சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன, அல்லது கை கெட்டியது வாய் கெட்டவில்லை என்பது போன்ற நிலையில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்பொழுது எல்லாமே கையிலேயே கிடைக்கக்கூடிய அமைப்பு அக்டோபர் மாதம் 15 தேதிக்கு பிறகு வரும். சிலருக்கு பண லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கிழக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலே குடியுரிமை கிடைக்கக்கூடிய தன்மை, தந்தையை பற்றி கவலை பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு அப்பாவை பற்றின ஒரு நிம்மதியான அமைப்பு, தந்தையின் சொத்துக்களை பிரித்து கொள்ள முடியாமல் இருந்தவர்கள், அவற்றை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அனைத்தும் தேரக்கூடிய நல்லதொரு மாதமாக அக்டோபர் மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான மாதம் இது அப்படின்னு சொல்லிடுவேன். ராசியிலேயே ராசிநாதன் வலுத்து உச்சமாக அமர்ந்திருக்கிறார். ஒரு 20 உச்சமாக இருப்பார். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 இடத்திற்கு வந்துடுவார். காசு கையில் வர்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். கடந்த காலத்தில் எங்கெல்லாம் தோற்று போனீர்களோ அந்த தோல்விகள் அத்தனையும் ஜெயிக்கின்ற நல்ல அமைப்பு. குறிப்பாக பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள், இணையத்தில் தோற்று போனவங்க, முகம் தெரியாதவரிடம் ஏதாவது ஒரு நிலையில் பணம் ஏமாந்துட்டீங்க இல்லையா, ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி அல்லது சோஷியல் மீடியாவை நம்பி இங்கே பணம் கட்டினேன் அங்கே பணம் கட்டினேன் அல்லது வேலை வாங்கி தர்றதுக்கு பணம் கொடுத்தேன் இது மாதிரியான அமைப்புகளை ஏமாத்திட்டார், வெளிநாடு போகிறதுக்கு பணம் கொடுத்தேன் ஏமாத்திட்டார், இந்த மாதிரியாக நஷ்டப்பட்ட பணங்கள் முழுவதும் கையில் கிடைக்கின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். ராசிநாதன் உச்சம் என்பது மிகப்பெரிய அமைப்பு. 11 மாதங்கள் 10 மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரு 20 நாட்கள் 25 நாட்கள் அவர் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைவார். அது இப்பொழுது இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் வந்திருக்கிறது. ஆக சந்தோஷத்தை தரக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய 6 இடத்தில் சனி இருக்கிறார். எதிரியை வெல்லப்போகிறீர்கள். உங்களை பிடிக்காதவங்க யாரோ உங்களை பார்த்தவொடனே அந்த தெருகள் இந்த தெரு முனையில் பார்த்தாங்கன்னா அந்த தெருவில் போகிற அமைப்பு, பயந்து கொண்டு போகக்கூடிய அமைப்பு, எதிரியே இல்லாத ஒரு அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. எதையும் செய்யலாம், தைரியமாக எதையும் எடுத்து செய்யுங்கள். அதை விட முக்கியம், வாழ்க்கையில் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கப் போகிறது. இந்த மாதம் அறிமுகமாக போகின்ற ஒருவர் உங்களுக்கு உறவாகவோ நட்பாகவோ மாறுவார். எல்லா நிலைமைகள்லையும் எதிர்காலத்தில் யார் கூட போகிறீங்க, எந்த துறையில் இருக்க போகிறீங்க, வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை இந்த மாதம் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. ராசிநாதன் உச்சமாகி 7 இடத்தை பார்க்கிறார். நல்ல நட்பு கிடைக்கப் போகிறது. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்க, அந்த ப்ரொப்போஸில் உள்ள ஒரு விருப்பம் நேர்மையானது என்பதை இது பண்ணி அக்செப்ட் பண்ணி அருமையான அமைப்பில் சம்மதம் கிடைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு காதல் வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் அக்டோபர் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும். ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. 15 தேதிக்கு பிறகு வரக்கூடிய மாற்றத்தில் வந்து பரிவர்த்தனை அமைப்பிலேயே ராசியிலேயே வர்ற நிலைமையை சுக்கரன் அடைய போகிறார். என்ன நடக்கப் போகிறது? லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் எல்லாவற்றிலும் ஒரு நல்ல நிலைமைகள் வரப்போகின்ற ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும். குறிப்பாக என்ன பலனுங்க சொல்கிறது, அண்ணன் அக்காள்கள் பேரில் இதுவரைக்கும் அதிருப்தி கொண்டிருந்தவர்கள் அல்லது அண்ணனுக்கோ அக்காளுக்கோ நல்லவைகள் நடக்கவில்லை, அண்ணனுக்கோ அக்காளுக்கோ திருமணமானால் தான் எனக்கு கல்யாணம் ஆக முடியும், இந்த மாதிரியான ஒரு
தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் செட்டில் ஆவதற்கு மூத்தவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்பது போன்ற எண்ணங்களில் இருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த மூத்த நந்தி விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கின்றன. கடந்த காலங்களில் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் நஷ்டத்தை அடைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நல்ல உயர்வான பலன்கள். ஒரு தொழிலை தெரியாதனமாக ஆரம்பித்து வைத்து விட்டேன், எப்படி இந்த தொழிலிலிருந்து வெளியே வருவது என்று தெரியவில்லை என்பது போன்ற அமைப்புகள் கூட தொழிலை விட்டு வெளியே வராமலே லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. இன்னொன்று மிக மிக முக்கியமாக இளைஞர்கள் சொல்லணும், டார்கெட் வேலையில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க இந்த மாதம் வெளியே வர போகிறீங்க, ஒரு நிம்மதி கிடைக்க போகிறது. அதாவது தினசரி இதை பண்ணாதான், வாரம் இதை பண்ணாதான், மாதம் இதை பண்ணாதான் எனக்கு சம்பளம் என்கின்ற அமைப்பில் கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸில் வேலை அமைப்புகள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே 11 இடத்தில் ராசிநாதன் குருவின் பார்வையில், ராசி குருவின் பார்வையில் இருப்பதால் வேலையில் நிம்மதி. அலைந்து திரியக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய வேலை வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அல்லது என்னுடைய படிப்பிற்கேற்ற வேலை இது இல்லை, அல்லது உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை, அதைவிட மேலாக என்னுடைய மேலதிகாரி முட்டாளாக இருக்கிறார், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, நான் வேலை செஞ்சு தான் அவருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னுடைய திறமை இன்னொருவருக்கு கிரெடிட்டாக போகிறது என்பது போன்ற பணியிடங்களில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய பணி மாற்றங்கள், பணி நிரந்தரம் போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. 11 இடத்தில் அவர் வந்து ஒரு அதிகாரத்தை தரக்கூடிய அமைப்புகளில் குரு சுக்கர பார்வை அமைப்புகள் நல்ல விதமாக இருக்கின்றபடியால் ராசி சுபத்துவம் அடைந்து ஒரு 10 பேர் 100 பேர் கூடுகின்ற இடத்துல துலாம் ராசிக்காரர்கள் தனித்து தெரியக்கூடிய, தனித்து இயங்கக்கூடிய, அத்தனையும் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் வேலை செய்யக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். 6:12 இடங்களில் குரு செவ்வாய் ஒரு நல்ல அற்புதமாக மங்கள யோகத்தில் அமைந்திருக்கிறார். 6வது வீடு இதெல்லாம் சம்பந்தப்பட்டாலே எதிர்பாராத தனலாபம் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதி. என்ன எதிர்பாராத தனலாபம்? ஒரு பங்கு சந்தை போன்ற அமைப்புகளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. விருச்சிகராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டத்தை இனிமேல் நீங்கள் அனுபவிக்கவே போகிறதில்ல. எப்போ பார்த்தாலும் அர்த்தாசிரம சனின்னு சொல்கிறாங்களே, நாளில் சனின்னு சொல்கிறாங்களேன்னா, சனி எப்போது வந்தாலும் எல்லோருக்கும் தொல்லையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சனியை பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் வந்து பயந்து கொண்டே தானே இருக்கணும் இல்லையா? 4 இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆட்சி அமைப்பாளர் இருக்கனால அர்த்தாசிரம சனி உங்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுதல்களை செய்யாது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் 12 இடத்தில் மறைந்து அதே நேரத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். 12 இடத்தில் ராசி, ராசிநாதன் போன்றவைகள் சுபத்துவமாக இருந்தாலே வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்களில் மிகப்பெரிய யோக பலன்கள் ஏற்படும். வெளிநாடு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அனுமதி. வீட்டில் எண்ணம் மட்டும் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு வயது பெண்ணை, வயது பையனை, சாப்பாடு பண்ண தெரியாத பையன், அல்லது சாப்பாடு தனியாக இருந்து இந்த குழந்தையை செல்லமாக வளர்த்து விட்டேன், இந்த குழந்தை தனியாக போய் வெளிநாட்டில் என்ன பண்ண போகிறது என்கின்ற பயத்தில் அனுமதி கொடுக்காத பெற்றோர்கள் அனைவருமே குழந்தை உங்களை பற்றிய ஒரு நம்பிக்கையை வைத்து உங்களை வெளிநாட்டுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டிற்கு போக வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தும் பெற்றோர்களுடைய அனுமதி கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும். ஆஃபீஸில் எல்லாரையும் அனுப்புகிறாங்க, என்ன மட்டும் அனுப்ப மாட்டேன்றாங்க. நான் தான் இங்கே இருப்பதிலேயே திறமையானவன், ஆனால் எனக்கென்று நேரம் வரமாட்டேன் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் இந்த வருடத்தின் இறுதியிலேயே வெளிநாட்டு பயணம் அமைவதற்கான அத்தனை ஆரம்ப அமைப்புகளும் உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகவும் மேன்மையான ஒரு காலகட்டம். அந்த ஊரிலேயே வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, நல்ல வேலை கிடைப்பது, தொழில் அமைவது போன்ற அமைப்புகள், அங்கேயே நீங்கள் நிரந்தரமாக செட்டில் ஆகக்கூடிய அந்த கிரீன் கார்டு இது அமைப்பு கிடைக்கிறது, குடியுரிமை கிடைப்பதற்கான ஒரு விண்ணப்பங்கள், அதற்கான அனுமதி போன்றவைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கனடா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற மொழித்தேர்வு எழுதியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள். 50 கடந்தவர்களுக்கு எல்லாருக்குமே வீட்டில் ஒரு பொருட்சேர்க்கை. இந்த தடவை விருச்சிகராசிக்காரங்க 1 கிராம் தங்கமாவது வீட்டுக்கு வாங்க போகிறீங்க. வீட்டிற்கோ, மனைவிக்கோ, மகளுக்கோ, அல்லது உங்களுக்கு பிடித்தவர்களுக்கோ 1 குன்றுமணி தங்கமாவது வாங்கி வீட்டில் பொருள் சேர்க்கை என்கின்ற அமைப்பிற்கு. இவ்வளவும் செய்யணும்னா காசு பணம் வரணும் இல்லையா? வருமானம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்லதொரு அமைப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு செலவுகளும் வெளிநாடு, வெளிமாநில அமைப்புகள்னால, பயணங்கள்னால சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் இருக்கும். வட மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு, மேற்கு மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு, அந்த பயணங்களின் மூலமாக வாழ்க்கையை நல்ல விதமாக பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய மிகப்பெரிய நல்ல யோக பலம் பலமுள்ள மாதமாக அக்டோபர் அமைந்திருக்கிறது. தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100 விழாவினை ஒட்டி திமுக சட்டத்துறை சார்பில் பேச்சு போட்டி. 2 வீடு ரெட்டிப்பு பிரச்சனை, ரெட்டிப்பு ஃபன், பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 இப்பொழுது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.